Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா மட்டன் கறி எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல தெரியுற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது கூடவே வர ஆலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கோங்குரா மட்டனுக்கு நம்ம மாடி தோட்டத்து புளிச்சக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சமைக்க போறோம். நம்ம அந்த தொட்டிலிருந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம். இந்த தொட்டியில் பாருங்க நிறைய கீரை இருக்கு. இதுலேருந்தே நமக்கு தேவைப்பட்ட கீரை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரு கட்டு அளவுக்கு இன்னைக்கு நான் கீரை எடுத்திருக்கேன். நம்ம அதை எடுத்தது போகவும் நமக்கு இன்னும் கீரை நிறையா இருக்கு. இது இன்னும் சீக்கிரமாக ஃபுல்லாக தொட்டி பூரா நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு கீரை நமக்கு ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகிடும். நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு புளிச்ச கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது நல்லாவே புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுடைய மட்டனுக்கு. இந்த அளவுக்கு புளிப்பு வேண்டாம்னா புளிச்ச கீரையை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த புளிச்ச கீரையை இப்போ கொஞ்சமாக கடாயில் தண்ணி ஊற்றி அது சூடாயிடுச்சு. அதில் இந்த புளிச்ச கீரையை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு கீரை வெந்துடும். தண்ணியும் நம்ம ஊற்றின தண்ணியே போதுமானது. இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கோங்குரா மட்டனுக்கு நான் ஒரு கிலோ மட்டன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி ரெடியாக வச்சுருக்கேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, மூணு கிராம்பு, ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கலாம். ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க, அதனால் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப, தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன். இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதக்கிடலாம். மட்டன்லேருந்து நமக்கு தண்ணியும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கூடவே நம்ம கோங்குரா மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை நான் வந்து மூடி போட்டு அதில் வெயிட்டும் போட்டுட்டேன். அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் மட்டனுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அஞ்சு விசில் விட போகிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. வேக வச்சு வச்சோம் இல்லையா கோங்குரா புளிச்ச கீரை, அதையும் நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கோங்குரா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து விட்டு போகிறோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வந்து கோங்குறாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது வந்து வேகணும். அப்போ தான் கோங்குறாவோட எசன்ஸ் எல்லாம் மட்டனுக்குள்ளே இறங்கும். அதனால் இது சிம்மில் வச்சு இதை நல்லா 5 to 10 minutes இது நல்லா இந்த கோங்குரா பேஸ்டோட சேர்ந்து நல்லா வேகட்டும். கோங்குரா கூட சேர்ந்து நம்ம மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்ல ஒரு வாசனை வருது. நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சீரகம், வரமிளகாய்,
கறிவேப்பிலை. இந்த தாளிப்பும் நம்ம மட்டன் கூட சேர்த்திடலாம். புளிச்ச கீரை நம்ம கொடுத்தோன்னா நம்ம வீட்டிலலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, இதில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய கட்டு புளிச்ச கீரை இதில் சேர்த்துருக்கோம். இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக புளிப்பாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான கோங்குரா மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.